தூத்துக்குடி மாநகரில் சுப்பையா முதலியார் புறத்தில் கடந்த 3 நாட்களாக சுமார் 3000 மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து சுப்பையா முதலியார் புறம் 4வது தெருவிலிருந்து செய்தியாளர் இளவரசன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை 2 நாட்களாக பெய்த நிலையில் 3 நாட்களாக தூத்துக்குடி மாநகராட்சி உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் வந்து அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தற்போது நாம் இருக்கும் இடம் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட எஸ்எம்புரம், அதாவது சுப்பையா முதலியார்புரம் 4வது தெரு பகுதியில் இருக்கும். இது மட்டுமல்லாமல் இந்த தெருவில் இல்லாமல் பக்கத்து போல்தன் நகர், சிதம்பரம் நகர், முனிசாமி நகர் உள்ளிட்ட இந்த பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுமே வந்து 3 நாட்களாக மழைநீர் சூழ்ந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் மின்சாரம் இல்லை, தொலைத்தொடர்பு இல்லை, உரிய வசதி இல்லை என இந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டும் நிலையில் வந்து இந்த சுப்பையாபுரம் 4வது தெரு பகுதியில் உள்ள மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை இப்ப நம்ம பார்ப்போம். இந்த பகுதியில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு வீடுகள் இந்த ஏரியாவில் பாதிப்பு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இங்கிட்டு மொத்தம் சுப்பையா முதலியார்புரம், போல்டன்புரம், முனியசாமி நகர், சிதம்பரம் நகர் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 20 தெருக்கள் இருக்கின்றன. 3000 வீடுகளுக்கு மேலே இருக்கிறோம். நாங்கள் 6000-7000 மக்கள் இருக்கிறோம். சனிக்கிழமை நைட்டிலிருந்து எங்களுக்கு தண்ணி வந்து எங்களால் 3 நாட்களாக எங்கள் வீட்டை விட்டு வெளியே போக முடியல. எந்த விதமான கனெக்ஷனும் எங்களுக்கு கிடையவே இல்லை. இன்றைக்கு தான் எங்கோ எங்களால் வெளியே வர முடிஞ்சிருக்குது. எங்களால் அரசு துறையோ எங்கே இருந்தோ எங்களை வந்து சரியாக கவனிக்கவில்லை. எல்லா வீட்டுக்குமே தண்ணி போயிருக்குது. வீரல் கட்டிலும் மெத்த எல்வா எல்வா ரொம்ப நஷ்டமா போச்சு. சாப்பாடுக்கே இல்லாம தான் இருந்தோம். சீக்கிரம் அந்த ரோட தண்ணியெல்லாம் பம்பு போட்டு எடுத்து தள்ளணும். தள்ளிட்டு ரோட நல்லா இருந்த ரோட பள்ளமாக்கி வச்சு ஆனாதான் இவ்வளவு தண்ணி கட்டிருக்கு. அல்ல அங்கெல்லாம் நல்லா மேடா இருந்துச்சு பாத்துங்க. ரோடு போடுறேன்னு சொல்லி மண்ணெல்லாம் எடுத்தாங்க, அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. தண்ணி வசதி தண்ணி எல்லாம் எடுத்துட்டு முதல்ல ரோட போட்டு கொடுத்தா இந்த மாதிரி தண்ணி கெட்டாது. இப்ப நான் மாடி வீட்டுல இருந்துமே கீழ வீட்டுக்கு வர முடியல, பிள்ளைங்களாம் எங்கேயும் போக முடியல. அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் பம்பு போட்டு தண்ணி தள்ளினால் நாங்கள் பொழப்புக்கு போகலாம். அதை உதவி செய்யுங்க. இப்ப மின்சாரம் கிடையாது, செல்போன் டவர் கிடையாது. இப்ப இந்த 3 நாளா வந்து உங்களுக்கு ஏதோ பால் ஆவின் பால் பாக்கெட் எல்லாம் கொடுத்ததா சொல்றாங்க, உங்களுக்கு கிடைச்சதா, அரசு நிவாரணம் கிடைச்சதா, அதிகாரி வந்து பார்த்தாங்களா, அதை பத்தி உங்களுக்கு தகவல் சொல்லுங்க. இல்ல, அதிகாரிகள் யாரும் எங்களுக்கு வந்து பார்க்க வரல. மார்னிங் தான் கவுன்சில் வந்தாங்க, வந்து சாப்பாடு மட்டும் சப்ளை பண்ணாங்க. மத்தபடி எங்களுக்கு எதுவுமே பண்ணல. வேற அடிப்படை வசதிகள் எதுவுமே வந்து எங்களுக்கு சந்திக்கப்படல. இப்ப எங்க வீடு அந்த சைடு தான் இருக்குது. அதுல ஃபுல்லா தண்ணி, அதாவது இடுப்பு வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. எங்களுக்கு அதுல இருந்து சர்வே பண்ண முடியல. எங்களுக்கு லைஃபுக்கே கேரண்டி இல்ல. நாங்க இப்ப ரிலேட்டிவ் வீட்டுல வந்து ஸ்டே பண்ணிருக்கிறோம். எங்களுக்கு பேசிக் நீட்ஸ் எங்களுக்கு வந்து ஃபில்ஃபில் பண்ணி தரல, யாருமே வந்து பாக்கல. மழைநீரால் சேதப்படும் அந்த காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மழைநீர் வந்து வீடு உள்ளே இருக்கிற மழைநீர் வந்து புகுந்துள்ளது. அதே சமயத்தில் மொட்டை மாடியில் இருப்பவர்கள் மட்டும் பாதுகாப்பாக இருக்கணும். கீழ்குடியிருப்பவர்கள் தங்கள் வீடை காலி செய்துவிட்டு அவர்கள் உறவினர்கள் வீடோ அல்லது நண்பர்கள் வீடோ அந்த மேடான பகுதிக்கு சென்று விட்டனர். இந்நிலையில் மற்றும் பல வீடுகள் இருக்கும், அந்த காட்சி நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியில் வந்து அதாவது எஸ்எம்புரம் 4வது தெரு பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுமே மழைநீரால் சூழப்பட்டுள்ளது. இந்த வீடுகளை பொறுத்தவரையிலும் மழைநீர் பாருங்க, இப்ப உள்ளார நுழைவாயிலில் இருந்து நம்ம உள்ளே செல்லும் வரை வந்து அந்த பகுதி முழுவதுமே வந்து மழைநீரால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அந்த காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்.